அனைவருக்கும் வணக்கம். நான் ஹேமா, பகவத் மிஷனிலிருந்து. இப்போ நம்ம பகவத் ஐயாவினுடைய தகவல்களை வந்து நம்ம நூல் மூலமாக புரிஞ்சுக்கிறோம். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அப்போது இதெல்லாம் தாண்டி ஞான முகாம்னு ஒன்று நடத்துகிறாங்கல்ல, அந்த ஞான முகாமில் நம்ம கண்டிப்பாக கலந்துக்கணுமா? அப்போ எல்லாத்தையும் பார்த்தாலே போதும் இல்லை, அப்போ ஞான முகாமுக்கும் வந்து கலந்துக்கிட்ட பிறகு தான் நம்மளுக்கு வந்து அந்த ஞான புரிதல் வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது. ஸோ அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பதிவு. இப்போது அது வந்து உண்மை இல்லைங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஞான முகாமுக்கு வந்து தான் ஞானம் அடையணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நிறையா பேர் ஐயா எழுதின, பகவத் ஐயா எழுதின நூல்கள், அவங்களுடைய யூடியூப் வீடியோஸ் இதை பார்த்தே புரிதலுக்கு வந்திருக்காங்க, புரிதலை கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஞானம் அடையிறதுக்கு கண்டிப்பாக முகாம் வந்து தேவையானா தேவை இல்லை. ஆனால் எங்கே வந்து அது வந்து முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, இப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம வந்து நம்மளால் புரிஞ்சுக்கிறது ஒரு விதம். அதுக்கப்புறம் இதுக்காகனு வந்து ஒரு ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு 3 நாள் நம்மளை மாதிரியே தேடல் உள்ள இன்னும் பல தரப்பட்ட மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம் அந்த ஞான முகாம்னு சொல்கிற ஒரு கேம்பில். அப்போ வந்து ஆண்கள், பெண்கள், இளவயதினர், முதியவர்கள், எல்லா ரேஞ்சிலேருந்துமே, எல்லா அதாவது தொழில் செய்கிறவங்க, படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, இல்லை ஆன்மீகத்தில் பல வருஷம் பல அமைப்புகளில் இருந்து பயிற்சி பண்ணி வந்தவங்க, இப்படி பலதரப்பட்ட மக்கள் அந்த முகாமுக்குன்னு வந்து நேரம் ஒதுக்கி நேரம் எடுத்து வர்றாங்க அந்த 3 நாள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு மட்டும் இருக்கக்கூடிய கேள்விகள் தாண்டி வேறு எல்லா விதமான ஒரு ஆங்கிள்லேயும் இந்த விஷயத்தை வந்து கேள்விகள் எழுப்பப்பட்டு புரிதலுக்கு வரும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஹாலிஸ்டிக்காக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போது எது எது எங்கே கிடைக்குதோ அங்கே போய் டைரெக்டாக நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு எஃபெக்டே தனி தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் நியூ இங்கிலாண்டில் இருக்கேன், இங்கே வந்து ஆப்பிள் சைடர்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இந்த ஃபால் சீசனில். அதே மாதிரி இப்போ திண்டுக்கல்லில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கே தெரியும், திண்டுக்கல் பிரியாணி தான் பெஸ்ட்டுன்னு. இப்போ திருப்பதினா லட்டு, அந்த மாதிரி ஞானம்னாலே பகவத் ஐயா மட்டும்தான், எளிமையாக புரிகிற மாதிரி எந்த பயிற்சி முயற்சியும் தேவையில்லை அப்படின்னு ஆழமாக ஆணித்தரமாக நம்மளுக்கு அந்த புரிதலை கொடுத்து, அந்த புரிதலை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுத்து, அந்த புரிதல்னால் நம்மளுடைய வாழ்க்கையே வந்து எப்படி நம்ம வந்து ஒரு சிறப்பாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு 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 அருமையான ஒரு வாய்ப்பு வந்து நம்ம ஐயா மூலமாக நேரடியாக டிரெக்ட்லி ஃப்ரம் த சோர்ஸ் நம்ம வந்து ஐயா நடத்துகிற ஞான முகாமில் கலந்துக்கும் போது நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அது போக என்னென்னா, அங்கே இருக்கிற சூழல், அங்கே வர்ற மக்கள், அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ரொட்டீன் எல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 3 நாள் அந்த இடத்துல ஒரு அமைதியாக இருந்து சாதாரணமாக ரிலாக்ஸ்டாக எந்த பயிற்சி முயற்சியும் இல்லாமல் இந்த கருத்துக்களை நம்ம வந்து உள்வாங்கி நம்ம வந்து அதை வந்து இன்க்வயர் பண்ணி நமக்கு நாமே வந்து கேள்விகளை எழுப்பி அந்த கேள்விக்கான பதில்களை தேடி ஒரு எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நம்ம அந்த முகாம் முடித்து வீட்டுக்கு போகும்போது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வேறு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மறுபிறப்பினே சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு தெளிவோட உங்களுக்கும் போக விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக ஞான முகாமில் கலந்துக்கங்க. யாருக்கெல்லாம் வந்து இந்த ஞான முகாம் வந்து தேவைப்படாதுன்னு கூட நான் சொல்லுவேன். எப்படின்னா, அதாவது ஊரில் இருக்கிற சாமியார் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு, எல்லார் காலையும் விழுந்து கும்பிட்டாச்சு, எல்லார்கிட்டேயும் குறி கேட்க போயாச்சு, எல்லா இடத்துலையும் வந்து இந்த கர்மானால அதனால இதனாலன்னு வந்து பரிகாரம் தேடி அலைஞ்சாச்சு. அப்போது நம்ம இந்த தியான அமைப்பு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பயிற்சி முயற்சி பண்ணியாச்சு. ஆனாலும் திருப்பி திருப்பி நம்ம வந்து ஞானியரை வந்து வணங்கிக்கிட்டே தான் இருக்கமே ஒழிஞ்சு, நாம் எப்போ ஞானி ஆகிறது அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஞான முகாம் உங்களுக்கு கிடையாது. எப்போ வந்து கடுப்பாகி வெறுப்பாகி சலிப்பாகி ரெண்டுல ஒன்று தெரிஞ்சாகணும், உண்மைனா எது, ஞானம்னா என்னது, முக்தினா என்னது, நம்மளுக்கு வந்து வாழ்க்கைக்கு இது எப்படி பயன்படும், அப்போது நம்ம மனசை வந்து எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப சின்சியராக சீரியஸாக
தான் நம்ம சீக் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு தாங்க இந்த ஞான முகம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க, இதுக்கு மேலே என்னால் எடுத்துக்க முடியாது, எனக்கு பொறுமை இல்லை, எனக்கு கண்டிப்பாக இது என்னன்றது ஒரு உண்மை புரிஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், துடிப்பு, ஏக்கம் இருக்கிறோம் யாருனாலும் கண்டிப்பாக நீங்கள் முகாமுக்கு வாங்க. உங்களுக்கே தெரியும் அந்த மாற்றம் என்னன்னு. புரிதல் மிக மிக எளிது, ஞானம் அடைவது ரொம்ப ரொம்ப சாத்தியம், அனைவருக்கும் சாத்தியம். ஞானியரை வணங்குவது சிறப்பல்ல, ஞானியாய் மலர்வதே சிறப்பு. வாருங்கள் பகவத் மிஷன் ஞான முகாமிற்கு. பகவத் ஐயாவே நேரடியாக இந்த ஞான முகாமை நடத்துகிறாங்க. நன்றி, வணக்கம்.